தூத்துக்குடி மாவட்டத்தில் 29/1/2024 திங்கட்கிழமை இன்று மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வெள்ளத்தை தடுக்க கரைகளை பலப்படுத்த வேண்டும் என்று ஆறாம்பண்ணை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக ஆறாம்பண்ணை ஊராட்சி மன்ற தலைவர் ஷேக் அப்துல் காதர் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு விடுத்துள்ள கோரிக்கை மனுவில் கடந்த 2023 டிசம்பர் மாதம் 17-18 ஆகிய தேதியில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் எங்கள் ஊருக்குள் புகுந்து எங்கள் ஊர் ஒரு தீவாக மாறியது. எங்கள் ஊர் தாமிரபரணி நதிக்கரை ஓரம் அமைந்துள்ளது. ஊருக்குள் தண்ணீர் வருவதற்கு பொது பணித்துறைக்கு சொந்தமான கரைகள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை 7 இடத்தில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதுதான் முக்கிய காரணம். அதனால்தான் ஊருக்குள் தண்ணீர் வந்துவிட்டது என்றும் இதனால் மழை பெய்யும் போது ஆற்றில் வெள்ளம் வரும்போதும் எங்கள் ஊர் பொதுமக்கள் அச்சத்துடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எனவே போர்க்கால அடிப்படையில் எங்கள் ஊர் கரையை சரி செய்து வரும் காலங்களில் ஊர் மக்கள் அச்சமில்லாமல் வாழ மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து ஆறாம்பண்ணை ஊராட்சி மன்ற தலைவர் ஷேக் அப்துல் காதர் செய்தியாளர்களை சந்தித்து கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் கருங்கல ஒன்றியத்தில் ஆறாம்பண்ணை கிராமத்திலிருந்து வந்திருக்கோம். கடந்த ஆண்டில் டிசம்பர் மாதம் 17-18 மழை மற்றும் வெள்ளம் எங்களுக்குள்ள தாமிரபரணி பொதுக்கதை வந்து பொதுப்பணித்துறைக்கு சொன்னமான கரை உடஞ்சி ஊருக்குள்ள தண்ணி வந்து ரொம்ப சேதாக இருக்குது. தொழிலாளர்கள் மற்றும் கடை வியாபாரிகளுக்கு ரொம்ப நஷ்டம், வீடுகள் நஷ்டம், மற்ற எல்லாமே நஷ்டம். இப்போ நாங்கள் வந்திருக்க கோரிக்கை என்னென்னா மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகம் விரைந்து அந்த கரையை சரி செய்யணுங்கிற ஒரு கோரிக்கைக்கு தான் ஊரில் இருந்து தமிழ்நாடு தவி ஜமாத், ஆறாமலை முஸ்லீம் ஜமாத், அரபாத் நகர் முஸ்லீம் ஜமாத், ஆறாமலை மக்கள் நலச்சங்கம், ஆறாமலை ஊராட்சி மன்றம் இந்த இத்தனை அமைப்புகளும் சேர்ந்து தான் ஒற்றுமை ஊர் ஒற்றுமை அனைத்து சமுதாய மக்களும் ஒரே ஒற்றை கோரிக்கையாக கிராம சபையில் இந்த கிராம சபையில் தீர்மானம் ஏற்றி இந்த நகரோட நம்ம கலெக்டர் வந்து மனு கொடுக்குறதுக்காண்டி வந்திருக்கோம். இந்த மாவட்டத்தில் நிர்வாகத்தில் வந்து விரைந்து இந்த கரையை சரி செய்யணும், இனி வருங்காலங்களில் இந்த மக்களுக்கு எந்த அச்சம் இல்லாமல் இருக்கணுங்கிற காண்டி வந்திருக்கோம். என்னுடைய பெயர் வந்து ஷேக் அப்துல் காதர், ஊராட்சி மன்ற தலைவர், ஆறாம்பள்ளி. Thank you.